பாருங்கள், பத்திரிகையாளரை சந்திக்கிறது எந்த திட்டம் கிடையாது. திடீர்னு வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? டெல்லி நான் பயணம் போகிறது புதுசா? உங்களுக்கு எல்லாம் பாது வாரத்துக்கு ரெண்டு நாள் நான் போயிட்டு தானே இருக்கு. இதில் புதுசாக என்ன இருக்கு? மகளிருக்கான இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கு. கட்சியிலிருந்து 24 மணி நேரத்துக்குள்ளே பாராட்டு விழா பிரதமருக்கு ஏற்பாடு பண்ணணும்னு சொன்னாங்க மகளிர் அணி சார்பில். ஒரு தலைவராக நான் அந்த ஏற்பாடு போய் நேற்று நிகழ்ச்சியெல்லாம் நீங்களும் பார்த்தீங்க. நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். அவ்வளோ எனக்கு கூட ஃபோன் வந்தது. ஒரு சில மீடியாலாம் நான் வந்து ஏதோ பேச்சுவார்த்தையில் கூட்டிருந்ததாகவும் அமைச்சரை பார்க்க போனோமோ தவறான செய்தி வெளியிட்டிருக்காங்க. நேற்று மாலை முழுக்க எனக்கு கட்சியில் மற்ற மீட்டிங் எல்லாம் இருந்தது, மற்ற தலைவர்களோட மீட்டிங் இருந்தது, ஒரு மீடியாவோட இன்டர்வியூ இருந்தது. நானுமே மீடியா செய்தி பார்த்து தான் தெரிஞ்சிட்டேன். அதனால் எனக்கு வந்து எந்த விஷயம் அதை பற்றி தெரியாது. நீங்களாம் சொன்ன தகவலை பார்த்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க கூட்டிருந்தீங்களான்னா, நான் அப்போ தான் தெரிஞ்சுட்டு அவங்கெல்லாம் வந்திருக்காங்க. இதுதான் உண்மை. எனக்கும் அந்த அதிமுகவில் நான் சொன்ன முன்னாள் அமைச்சர்கள் போனதுக்கோ பேச்சுவார்த்தை எனக்கு எதுவும் தெரியாது. கட்சி அப்படிங்கிறது இயங்கிட்டு இருக்கு. கட்சி ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு இயக்கத்தில் இருக்காங்க, கூட்டணியில் இருக்காங்க, எப்போ தேவையோ பேசுகிறாங்க. அதனால் எனக்கு அது தெரியும் இல்லை நான் கூட இருந்தாங்கிறது முற்றிலும் தவறான கருத்து. நான் போனது கட்சியினுடைய மகளிரணி தலைவராக பிரதமருடைய பாராட்டு விழாவை நான் முன்னின்று நடத்தினோம், ஏற்பாடு பண்ணியிருந்தேன். அதை முடிச்சுட்டு நான் என்னை திருப்பியும் எண் மக்கள் யாத்திரை என் தொகுதிக்கு வரப்போகுது. அந்த பணிகளுக்காக உடனடியாக அவசரமாக நான் திரும்பிட்டேன். அதனால் கூட வந்து வந்ததோ இல்லை மற்ற பேச்சுவார்த்தைங்கிறத எதுவும் எனக்கு குழு அமைச்சிருக்காங்க. குழு வந்து எல்லாத்துக்கிட்டும் கருத்து கேட்பாங்க, எல்லா அரசியல் கட்சிகளும் கருத்து சொல்லலாம். இது ஒரு எக்ஸசைஸ், ஒரு டெமோக்ராட்டிக் வே ஆஃப் ரிசீவிங் த பீப்புள்ஸ் ஒப்பீனியன் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸசைஸ் அது. அது நடக்கும். ஏங்க, நானே உங்கள் மீடியாவை பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்கிற யார் சொல்லிச்சேன்னா நான் என்ன சொல்கிறது? கூட்டணி அப்படிங்கிற முடிவு தேசிய தலைமை அறிவிக்கிற முடிவு. ஏன்னா கட்சி வேறு வேலை கொடுத்துருக்குங்க. ஒரு மகளிரணி தலைவராக அடுத்த 5 மாநில தேர்தலுக்கான பணிகள் தொடர்பாக நேற்று மீட்டிங் இருந்தது. அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு என்னுடைய பணிகளை பற்றி என்னோடய நிர்வாகிகளோட நான் கூட்ட வச்சுருந்தேன் தனியாக. இது இல்லாமல் 33% இடஒதுக்கீடு இந்த மசோதா பாஸ் ஆனதுக்கு இது தொடர்பாக மகளிரணி சார்பாக நிறைய நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான திட்டமிட்டோம். இன்று காலை எங்களோட முக்கியமான கட்சியினுடைய அமைப்பு செயலாளரோட இது தொடர்பான மீட்டிங் எனக்கு காலையிலிருந்து அதை முடிச்சுட்டு நேரம் வரேன்.